அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய யோகமான காலங்கள் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜோதிடர்களுக்கு ஒரு படிப்பறிவினை அல்லது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கொண்டே இந்த காலம் இருக்கும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அதில் வந்து மாற்றுகிறதே கிடையாது. ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அவர் நீண்ட காலமாக என்னை வந்து அவருடைய வீட்டுக்கு அழைத்து உணவு உண்ண வேண்டும் என அழைத்திருந்தார். எனக்கு ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலைகள் என்ன, அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது அவர்களுடைய தன்மை என்ன, அவர் அதுவாது நம்மளால் எதுவும் வந்து அவருக்கு வந்து கஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில் செல்வதும் சாப்பிடுவதும் வந்து தவிர்த்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற முறையில் வந்து அவர் வந்து அழைத்த நாள் என்று சென்றது. நானும் என்னுடைய நண்பர்களும் அந்த அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறோம். அவர்களுடைய வீட்டில் போகும்போது மூர்த்தி இன்றைக்கி வர்றார், வீட்டுக்கு வர்றாருன்னு அசைவத்தில் என்னென்ன சமைக்க முடியுமோ அவர்கள் எல்லாத்தையும் சமைத்திருக்கிறார். நாங்கள் அதை பார்க்கும்போது ஏன்னா என்னை வந்து அப்படி அவர் வந்து அவர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்ந்து அவர் வந்து சமைச்சிட்டார். அங்கே என்னுடைய நண்பர் வந்து அவர் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மூர்த்தி வந்து சைவம் மட்டும்தான் சாப்பிடுவார் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு என்னுடைய நண்பர் என்ன பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் நண்பரை அனுப்பி, சரவண போன் ஹோட்டல்லேருந்து எனக்கு சாப்பாடு வருது, ஓஹோ அசைவ சாப்பாடு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். சாப்பிட போகும்போது நீங்கள் முன்னாடி வாங்க சாப்பிட்றலாம் அப்படின்னு என்னை நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் வந்து சைவ சாப்பாட்டுக்காக அழைக்கிறார்கள். நான் சொல்கிறேன், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாமே, ஏன் தனித்தனியாக சாப்பிடணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் அசைவம், உங்களுக்கு மட்டும் சைவம் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன இருக்குது? அவருடைய விருப்பத்திற்கு அவர்கள் சாப்பிடுகிறார், நான் என்னுடைய விருப்பத்திற்கு நான் தனியாக தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர்கள் ரொம்ப சங்கடப்பட்டு அவர்கள் வந்து ஓகே சரி நான் மூர்த்தி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்து உட்கார்றாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டது பிறகு அவருடைய மீன் வறுத்துருக்காங்க அந்த வீட்டில். மீன் வறுத்தா அவர்கள் ரெண்டு வீடு மூணு வீடு தள்ளியோடு அந்த வாடை அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து அந்த மீன் வந்து வறுத்த வாடை வந்து அந்த வீட்டில் வரவே இல்லை, சாப்பிட்ட உணவுகளையும் அந்த மீனில் வாடை வரலன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. நான் இந்த அசைவ உணவுகள் சாப்பிடும்போது மட்டும் இந்த வாடை வரக்கூடாது அப்படின்னு நான் இறைவன்கிட்ட எப்பயுமே வேண்டுவேன். ஏன்னா நம்மளால் யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. இல்லை இந்த மாதிரி இந்த ஒன்றும் இல்லை, இந்த இஞ்சியும் பூண்டும் இணையும் போது ஒரு சுமல் வரும், அது வரும்போதே சங்கடமாக இருக்கும் அப்படின்னு நினப்பேன். அந்த வாசனைகள் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்டு. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இந்த வாசம் அந்த வாசம் வர்றது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டேன். இறைவன் வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு இது பண்ணியிருக்கா எனக்கு தெரியலை. இதை சாப்பிட்டு முடித்ததன் பிறகு நண்பர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, சார் இதுமாரி இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாம் மீன் சாப்பிட்டோம், ஆனால் அந்த கறி எல்லாம் சாப்பிட்டோம், எந்த வாசனையும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியலை. ஏன்னா நமக்கு அந்த விஷயம், நான் போனேன், நான் சாப்பிட்டேன், நான் வந்துட்டேன், ஆனால் நமக்கு அந்த இறைவன் வந்து ஏதோ ரூபத்தில் அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய பிரார்த்தனை பாருங்கள். கடவுள்கிட்ட என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது. ஆனால் கடவுள் எப்படி நம்ம கூடவே பயணிக்கிறார், கூடவே வந்து அதை நமக்கு வழி கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆச்சரியமான நிகழ்வுகள். இது வந்து சாதாரண நிகழ்வுகளாக தான் வந்து எனக்கு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் மறுபடியும் அதை பேசும்போது நண்பர்கள் பேசும்போது ஓ உணரப்பட்டேன், ஓ அப்படியா அப்படின்னு நிறைய நிகழ்வுகள் வந்து உணரப்பட்டேன். அது வந்து கூட இருந்த நண்பர்களுக்கு அந்த உணர்வுகள் வந்து புரியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த நேரத்தில் இருந்து சொன்னாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதேமாரி வாழ்க்கையில் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நம் கூடவே நமக்கு தெரிந்தோ தெரியாமலையோ நம்ம கூட வந்து எப்படி வந்து நம்மளுடைய நிழல் எப்படி நம்ம பின்தொடருதோ அதேமாரி இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் இந்த கடவுளும் இந்த குலதெய்வமும் நம்மளுடைய ஆத்மாவும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. நீங்கள் எந்தளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ
எந்த அளவுக்கு அதை சந்தோஷமாக நினைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை கொண்டாடுறீங்களோ, அந்த அளவுக்கு அது சந்தோஷமாக அவங்கள வந்து வழி நடத்தும். அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது. நான் நினைக்கிறேன் அசைவம் சாப்பிட்டா வாடடிக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் அந்த நினைப்பு தான் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி அது சங்கடமாக இருக்கும்னு மற்றவங்க சாப்பிடும்போது அந்த வாசம் மறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இயற்கை வந்து என்னை அறியாமலே வந்து அந்த நுகர்வுகள் வந்து அந்த நேரத்தில் வந்து என்னை அறியாமலே அந்த நுகர்வே இல்லை, அந்த வாசனையே இல்லை எனக்கு. நான் போனால் சாப்பிட்டு வந்தால் முடிஞ்சிச்சு. நிறைய நிகழ்வுகள் இது முடிய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். கணேசமூர்த்தி தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. திருமண வாழ்க்கை சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய லக்கணம், ஜென்ம லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டில் செவ்வாய் இருக்குது. சார் எனக்கு எட்டில் செவ்வாய் இருக்குது, அதை விட்டு தான் சார் எனக்கு திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுள்ள பாதிப்பு வந்துச்சு. அதுவும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவுள்ள எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. அதுவும் என்னுடைய தசை வந்து செவ்வாய் தசை நடத்துது, அது எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டார். அட்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கண்டிப்பாக வந்து அது பாதிப்பை கொடுக்குமானு கொடுக்கும் தான். ஆனால் இன்றைய அச்சய லக்கணம் உங்களுடைய 37வது வயது, உங்களுடைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன் செவ்வாயுடையும் புதனுடைய சேர்க்கை பெற்று லக்னாதிபதி 6வது அதிபதியும் 7வது அதிபதி 12வது அதிபதியும் செவ்வாய் சுக்கிரன் 2-5 கூடையவனுடைய சேர்க்கை பெற்று 4 இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். ஆனால் லக்னத்தில் ராகுது குருவோட சேர்க்கை அட்டமாதிபதி வந்து 7 நிற்பதும் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கேது பலமாக வேலை செய்யுது. ஒன்று, இப்போ செவ்வாய் 8 இருக்குதுன்னு சொன்னாங்களா, இப்போ ராகுக்களுடைய செவ்வாய் வந்து ரிஷப லக்னத்திற்கு 4 செவ்வாய் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா? 1, 2, 4, 7, 8, 12 ஏஎல்பி லக்கணத்திற்கு செவ்வாய் இருந்தால் ஒரு விதமான பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த நேரத்தில் இருக்குது. அதோட்டு அட்டமாதிபதி குரு கேது சேர்க்கப்பட்டு 7 இருப்பதும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 12 இருக்கிறதுக்கும் இந்த ஜாதக யோகத்தை கொடுக்குறமா அப்படின்னா கொடுக்காது. அப்போ ரோஹிணி நட்சத்திரம் 1வது பாதம் முடியணும், ரோஹிணி நட்சத்திரம் 2வது பாதத்தில் ஒரு வாய்ப்பு உண்டு, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினைக்கலாம். ஆனால் வந்து சனி, அதாவது செவ்வாய் தசை சனி புத்தி, செவ்வாய் தசை 4 சனி புத்தி 6 நடத்துகிறாரு. ரிஷப லக்னத்து 6 சனி நடத்துறது ஒரு எதிர்பார்த்த யோகம் கிடையாது. அதோட இந்த ஜாதகம் வந்து 2021 11வது மாதம் முடியணும். அதன் பிறகு வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் 2வது மாதம் சுப விரயங்களை சுப யோகங்களை பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு இந்த ஜாதகத்துக்கு. அதன் பிறகு வரக்கூடிய திருமண வாழ்க்கைகள் நல்லாயிருக்கும், அதன் பிறகு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சந்திரன் 12 இருப்பதும் கடல் கடந்து பொருள் சேர்க்கை மூலமாக ஜாதகருக்கு திருமண காலங்கள் மிக 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 கஷ்டமான ஒரு காலமாக அமைந்திருக்கு கடந்த காலத்தில் அப்படின்னு நிறைய விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. இவருடைய அதிர்ஷ்டமான அச்சய நேரம் 2021 11வது மாதத்துக்கு வரக்கூ அதன் பின் வரக்கூடிய 3 வருடங்கள் 4 மாதங்கள் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். எல்லா உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன் அருளால் இவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.